இரண்டாம் உலகப் போர்ல ஜெர்மனி முன்னேறினதுக்கான முக்கிய காரணமே வார்பிளைன்ஸ் தான். அந்த வார்பிளைன்ஸோட குவார்டினேஷனோட கிரவுண்ட் ட்ரூப்ஸ் முன்னேறினதுனால ரொம்ப அதிவேகமாக முன்னேற முடிஞ்சு. அது அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் போர்னு வந்தாலே ஏர் சுப்பீரியாரிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப ஏன் இதெல்லாம் தூக்கிட்டு வர அப்படின்னா, இந்த ஏர் சுப்பீரியாரிட்டியில பல விஷயங்கள் நடந்திருக்கு, அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். என்னன்னா, இப்போ ஒரு விமானம் இருக்கு, இந்த விமானம் பார்க்கறதுக்கு அந்த காலத்து இந்த இரண்டாம் உலக போர் காலத்துல யூஸ் பண்ணக்கூடிய வார்பிளைன் மாதிரி இருக்குதா. இந்த பிளெயின்னால 1000 கிலோ எடையை தூக்கிட்டு 1000 கிலோமீட்டர் வரைக்கும் போக முடியுமாம்மா. சரி ஓகே, அதுக்கு அடுத்த ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 50 மீட்டர் ஏர் இந்த ரன் ஸ்ட்ரிப் இருக்குல்ல, ஏர் ஸ்ட்ரிப்பு, அதில் 50 மீட்டர் இருந்துச்சுன்னா டேக் ஆஃப் ஆயிரும், லேண்டிங் ஆயிரும். அதாவது ஷார்ட் டேக் ஆஃப் லேண்டிங், அதுவும் அதிகமான எடையை தூக்கிட்டு அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. இதெல்லாம் அதில் மேட்ரே இல்லை, இது ஒரு ட்ரோனு. அதாவது அந்த பிளெயின் எல்லாத்தையும் இப்போ ட்ரோனாக மாத்திட்டாங்க. இது செர்பியாவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி வந்து இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க. அதுக்கான வீடியோ பதிவு தான் உங்களுக்கு லோட் ஆகிட்டு இருக்கும். ஆக இந்த இரண்டாம் உலக போர்ல வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 10,000 விமானங்கள் கிட்ட பலவேறு விமானங்கள் பேலன்ஸ் இருந்திருக்கலாம். சோவியத் யூனியன் அப்புறம் ரஷ்யாவை பிரிஞ்சதுன்னா ஒரு 5,000 விமானம் இருந்திருக்கலாம். இல்லை தட்டி தேத்தினோம்னா ஒரு 1,000 விமானம் தேர்ந்துருமா அப்படிங்கிறது போல இருக்கா. நம்ம சமீப காலமா சொல்லிட்டு இருப்போம், இந்த தைவானா இருக்கட்டும், இந்த சீனாவா இருக்கட்டும், அதாவது பழைய விமானங்களை ட்ரோனா மாத்துறதுக்கான வேலையில இறங்கியிருக்கிறாங்கன்னு சொல்லியிருப்போம் இல்லையா. அதெல்லாம் உண்மைதான் அப்படிங்கிறது போல தான் இது போல செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. இதே போல சமீபத்தில் அமெரிக்காலையும் வந்து பார்த்தீங்கன்னா, இதே போல அந்த பழைய காலத்து இந்த ப்ரொப்பல்லர் இருக்கக்கூடிய விமானங்கள் இருக்கு இல்லையா, அந்த விமானத்தை ட்ரோனாக ட்ரை பண்ணி பார்த்துருந்தாங்க, அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக வேலை செஞ்சுது அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வந்தது. ஸோ ரஷ்யாவும் சரி அமெரிக்காவும் சரி, பழைய விமானங்களை ட்ரோனாக மாற்றிட்டாங்க. அதுவும் ரஷ்யா எப்பவுமே பிரம்மாண்டமாக செய்வாங்க இல்லையா. இது போல 1000 கிலோமீட்டர் போகுது, அது 1000 கிலோமீட்டர் எடை தூக்கிட்டு போகுதுன்னா பொருளை கொண்டு போய் கொடுக்கறதுக்காக இருக்காது, ஃபுல்லாக வெடிமருந்து ஏற்றிட்டு போய் உள்ளே உழுகிறதுக்காக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் பத்திரமா இருந்துக்கணும். ஒரு வேலை எஸ்கிலேட் ஆகுது உலக போறாதுன்னா பிரம்மாண்டமான ஆயுதங்களா இந்த விமானங்கள் மாறும் அப்படிங்கிறதுலாம் மாற்றுக்கருத்து இல்லை. அடுத்தது, இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ரொம்ப பேர் போன ட்ரோன் அப்படின்னா ஈரானால உருவாக்கப்பட்ட அந்த ஷாகி ட்ரோன், உக்ரைன் தரப்புலேருந்து அந்த ஜிரானியம் ட்ரோன் அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. பட் எதுவாக இருந்தாலும் அந்த ட்ரோன்கள் பேர் போன ட்ரோன்கள். அடுத்தபடியாக பேர் வாங்கின ட்ரோன் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட லான்சர் ட்ரோன். அந்த லான்சர் ட்ரோன்களை இப்போ எல்லாரும் காப்பி பண்ணும் அப்படிங்கிற ஆசையில் இருக்காங்க. சமீபத்தில் ஈரான் கூட ஒன்று டெஸ்ட் பண்ணி காமிச்சாங்க, அதனை கூட நம்ம பார்த்துருப்போம். இப்போது அதே போல் ஒரு மாடலை உக்ரைன் தரப்புலையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறாங்களாமா. 4 ட்ரோன்கள் ஏவி சோதனை பண்ணதில் 2 ட்ரோன்கள் பாஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. ஏன் இந்த லான்சர் ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை உறுத்துது அப்படின்னா, பெரும்பாலுமையான ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் வேலை செய்யறதுக்கு எதுவாக இருக்கும். ஆனால் இந்த லான்சர் ட்ரோன்கள் பகல் நேரத்துலையும் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும், அதாவது ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. இது போல லான்சர்ல ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது எல்லாமே உக்ரைனோட உருவாக்கப்படுற அந்த லான்சர்லேயே இருக்குமா அப்படின்ற கேள்வி இருக்கு. ஏன்னா உக்ரைனோட ஆப்ஜெக்ட் ட்ராக்கிங்காக இருக்கட்டும், அவங்களோட அதிநவீனமான டெக்னாலஜி இந்த ட்ரோன்களில் அதிகமாகவே இருக்கு ரஷ்யாவை கம்பேர் பண்ணும்போது அப்படிங்கிறத மாற்றுக்கருத்தே இல்லை. ஸோ உக்ரைனோட லான்சர் ட்ரோன்கள் எது போல வேலை செய்ய போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஒருவேளை இந்த பிரச்சனையில ஏதாவது பயன்படுத்தி ரஷ்யாவோட முன்னேற்றத்தை ஏதாவது உக்ரைன் வீரர்கள் அதிகமாக தடுத்து நிறுத்துறாங்க அப்படின்றது போல ஏதாவது வீடியோ பதிவு வந்துச்சுன்னா அடுத்த பதிவில் நம்ம தெளிவாக பார்ப்போம். இப்போதைக்கு உக்ரைனும் அந்த லான்சர் போலவே இருக்கக்கூடிய ட்ரோன்களை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்க. அப்புறம் ஜெர்மனியில் நடந்த அந்த முனிச் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ், இதில் உக்ரைன் சார்பாக ஃபாரின் மினிஸ்டரான டிமிட்ரி குலேபா அவர்களும் பார்ட்டிசிபேட் பண்ணார். அவர் தரப்பை கேட்கும்போது அவர் தரப்புலேருந்து பல விஷயங்கள் ஓப்பன் அப்பாகி சொல்ல ஆரம்பிச்சுக்கிறாரு. அதாவது இப்போ உக்ரைனுக்கு என்ன பிரச்சனையாக இருக்குன்னா, முதல்ல அம்யூனிஷன் ஷார்ட்டேஜாக இருக்குது. ரெண்டாவது, இப்போ இந்த 185 mm அம்யூனிஷன்ஸை வந்து இப்போ நாடுகள் உக்ரைனுக்கு கொடுத்தாலும் சில நாடுகள் கொடுக்கக்கூடிய அம்யூனிஷன்ஸ்லாம் சில நாடுகளோட அந்த லான்சஸில் தான் பயன்படுத்த முடியுது. எல்லா அம்யூனிஷனும் எல்லா லான்சர்லையும் பயன்படுத்த முடியல. எல்லா நாடுகளும் தனித்தனியாக அவங்கவுங்களுக்குன்னு ஒரு லான்ச்சரை ரெடி பண்ணி அந்தந்த குண்டுகளை வந்து உள்ளே போட்டுக்கிறதுனால அவங்கவுங்களுக்கு பொருந்தரமே செஞ்சுக்கிறதுனால வேலை செய்ய மாட்டேங்குது, பிரயோஜனப்பட மாட்டேங்குது அப்படிங்கிறது போல அவர் தரப்பு வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்குது. ரெண்டாவது, யூரோப்பியன் யூனியன் கன்சிடர் பண்ணும், அதாவது அதிகமான ஆயுதங்களை இன்வெஸ்ட் பண்ணி, அதாவது ஆயுதங்களை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணி அதிகமான ஆயுதங்களை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா யூரோப்பில் வந்து பார்த்திங்கன்னா அமைதியெல்லாம் போயிடுச்சு அப்படிங்கிறதோட சொல்லியிருக்கிறாரு. அதாவது உக்ரைனோட அமைதி போயிடுச்சு, அதனால அடுத்தது வந்து அப்படிதானுங்க,
ரஷ்யா உக்ரைனை பிடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, நிப்பாங்களா கண்டிப்பா யூரோப்ல கூட அப்படியே பிரிட்டன் வரைக்கும் போய் எல்லாத்தையும் பிடிச்சு நான் தான் ராஜா அப்படிங்கிறது போல, அப்புறம் கீழே வந்து இந்தியாவெல்லாம் பிடிச்சி ரஷ்யா, அப்புறம் சீனா ஃபுல்லா பிடிச்சி, பக்கத்து இருக்கிற ஈரான், ஆப்கானிஸ்தான், மிடில் ஈஸ்ட் இருக்கிற நாடுகள்லாம் பிடிச்சி, ஆப்பிரிக்காவெல்லாம் பிடிச்சி, அப்புறம் லத்தீன் அமெரிக்காவை பிடிச்சி, அமெரிக்காவையும் பிடிச்சிருவாங்க. ஒன்லி கண்ட்ரி இந்த வேர்ல்டுங்கிறது ரஷ்யாவா மாறுற வரைக்கும் புட்டின் அவர்கள் நிக்க மாட்டார் இல்லையா. அதனால வந்து டிமிட்ரி குட்டுபா அவர்கள் வந்து இது போல வந்து சொல்லியிருக்கிறாரு, அமைதியே இல்லைங்க இவர் யூரோப்ன்றதை விட உலகத்துக்கே அமைதி இல்லைங்க. அதனால அமைதி வேணும் அப்படின்னா உக்ரைனுக்குள்ள இருந்து ரஷ்யாவை பின்வாங்க வச்சிட்டோம் அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளும் நிம்மதியா இருந்துக்கலாம் இல்லையா அப்படிங்கிறது போல அவர் தரப்பு சொல்லியிருக்கிறாரு. இட்ஸ் ஓகே, அவரோட மன குமுறல்கள் இருக்கும்ல அதை வந்து கொட்டி தீத்துக்கிறாரு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. சரி, இவர் இந்த அளவுக்கு கொட்டி தீத்துக்கிறார் இல்லையா, அப்புறம் ஜெலன்ஸ்கி அவர்களும் வந்துக்கிறாரு, அவர் பக்கத்துக்கு லைனா பேஜ் பேஜா பேசுவாரு, சொல்லவே வேணாம் அவரும் பேசிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எல்லா நாடுகள்கிட்ட எல்லாம் பேசிக்கிறாரு, ஜெர்மனி கூட எல்லாம் வந்து செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டிருக்காங்க, பிரான்ஸ் கூட போட்டுக்கிறாங்க, இந்த உக்ரைனோட ஒரு பாதி நீங்க வச்சுக்கோங்கப்பா அப்படிங்கிறது போல சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கல, பட் இருந்தாலும் அது போலாம் பேசிக்கிறாங்க. அதான் இந்த உக்ரைன் எழுதி கொடுக்குற மாதிரி இல்லை, எழுதி கொடுத்துருவாரா அப்படிங்கிறது போல சில எண்ணங்கள்லாம் இருக்கு, பேச்சுகள்லாம் அடிபட்டு இருக்கு, ரூமர்ஸ் ஓகேங்களா அப்பட அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, உங்களோட விழிப்புணர்வு பர்பஸ்க்காக தான். அடுத்தது நம்ம ஜோ பைடன் அவர்கள் வந்துட்டார், பார்த்தீங்களா பார்த்தீங்களா என்ன நடந்துச்சுன்னு, ரிபப்ளிகன்ஸ் பாருங்க குண்டு கொடுக்கலாம் நம்ம உக்ரைனுக்கு, அதனால தான் ரஷ்யா ஜெயிச்சிட்டாங்க பாருங்க, ஆர்டிகாவை பிடிச்சிட்டாங்க பாருங்க, காரணம் நீங்க தான், நீங்க ஆயுதம் கொடுக்கல எய்டு கொடுக்கறதுக்கு விடல அப்படின்னா இப்படி ஆயிரும், இஸ்ரேல் தோக்கிறதுக்கும் உக்ரைன் தோக்கிறதுக்கும் முழு காரணம் நீங்க தான் அப்படிங்கிறது போல சாபம் முட்டுக்கிறாரு. இதுக்கு ரிபப்ளிகன் ஜெயிச்சு வந்தாங்கன்னா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல, ஒருவேளை திரும்பவும் பைடன் அவர்களே ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா அவங்கள வச்சு செஞ்சிருவாரு அப்படிங்கிறத சொல்றாங்க. சரி, அமெரிக்காவோட பணம் தானே கொடுக்க மாட்டேறீங்க, அமெரிக்கா கிட்ட ரஷ்யா பணம் இருக்குல்ல அதை கொடுத்துடலாம் உக்ரைனுக்கு அப்படிங்கிறதுல திரும்பவும் அதை ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது 5 லட்சம் அமெரிக்க டாலர் மொதல் பேக்கேஜா பிடிச்சி வச்சிருக்காங்கள பணத்தை, அதை வந்து உக்ரைனுக்கு கொடுத்துடலாமா அப்படிங்கிறது போல பேசிட்டு இருக்கிறாங்களாமா, கொடுத்துருவாங்க அப்படிங்கிறதோலையும் சொல்லப்பட்டு வருது, சிலர் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. பட் இதுக்கு ஆல்ரெடி மரியா சரக்கோ அவர்கள் ஸ்போக் பர்சன் ரஷ்ய தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க, திருடாதீங்க அப்படிங்கிறது போல, பட் அவங்களாம் அதை கேட்குற மாதிரி தெரியல, வெனிசுவேலாலேருந்து திருடியிருந்தாங்க இல்லையா அந்த விமானத்தை, அது போல திருடிடுவாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஐயோ இல்லைங்க, அது ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிற பணத்தை நல் இணக்கத்தின் அடிப்படையில், அதாவது நல்லெண்ணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கு கொடுக்குறாங்க இல்லையா, இதெல்லாம் திருட்டுன்னு சொல்லலாமா, தப்பு, ரஷ்யா சொல்கிற மாதிரிலாம் சொல்லக்கூடாது. மேற்குலக நாடுகள் உதவி பண்ணுறாங்க உக்ரைனுக்கு, அநியாயம் செய்கிற ரஷ்யாவோட பணத்தை எடுத்து, அதாவது ராபின்ஹுட் மாதிரி புரியுதுங்களா, அவங்களோட பணத்தை எடுத்து ரஷ்யாவோட பணத்தை எடுத்து உக்ரைனுக்கு கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. அப்புறம் G7 நாடுகள்லாம் இருக்கிறாங்களே அவங்களும் ஒரு சேர கோரஸா மைக் வச்சு சொல்லிக்கிறாங்க, என்னன்னா உக்ரைனுக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கு வந்து ரஷ்யா இழப்பீடு கொடுக்காத வரைக்கும் ரஷ்யாவோட பணத்தெல்லாம் நாங்கள் பிடிச்சி வச்சுக்கிறோம் இல்லையா அதை நாங்கள் தரமாட்டோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. ஏன்னா கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க வேற வழி இல்லை, கொடுக்குற மாதிரி ஆகி போச்சுன்னா திவால் ஆகி போயிடுவாங்க, அன்னைக்கு சாப்பிட்றதுக்கே வழி இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறத சில சொல்லிட்டு இருக்கிறாங்க காமெடியா. பட் இருந்தாலும் அந்த நாடுகள்லாம் திவாலாகிற மாதிரி தான் இருக்குது, ஆல்ரெடி ஜெர்மனி பிரிட்டனி இதெல்லாம் போயிடுச்சு, ஜப்பானி எல்லாம் போயிடுச்சுங்கிறாங்க, அந்த வரிசையில் எல்லாம் லைன் அப்பில் நிற்கிறாங்க, ஃப்ரான்ஸ்லேருந்து எல்லாரும் சீக்கிரமாக ரிசெஷனில் போயிடுவாங்க அப்படிங்கிறாங்க. அப்படி போயிட்டா இருக்கிற பணமாக, அதாவது ரஷ்யாவோட பணத்தை ப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறீங்களா, அதுவாது இருக்குமா அப்படின்ற கேள்வியில் இருக்குது, ஏதோ மிஞ்சுதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த உக்ரைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் சுப்பீரியாரிட்டி ரஷ்ய தரப்பில் அதிகமாக இந்த ஆத்விகாவை பிடிக்கும் போது இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ கார்கிவ் பகுதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 FAB குண்டுகளை ரஷ்யா வந்து வீசிட்டு போயிட்டுருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் வந்துட்டு இருக்கு. பட் அதெல்லாம் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை, அதாவது சொல்கிறாங்க இது போல் இவ்வளோ குண்டு போட்டாங்க அவ்வளோ குண்டு போட்டாங்கன்னு, பட் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் தரப்பு வந்து மாறி மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களே தவிர அதுக்கான ப்ரூஃப் அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியாது. பட் அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஆக இது போல் விமானங்கள் அதிக அளவில் இருக்குது, ட்ரோன்கள் அதிக அளவில் இருக்குது அப்படின்னா நம்ம கிட்ட வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேணும், அது உக்ரைன் கிட்ட கம்மியாக இருக்கிறதுனால எந்த அளவுக்கான இழப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண் கூட பார்த்துட்டு இருக்கோம். அதனால ஜெர்மனி தரப்புலேருந்து ஒரு இனிஷியேட் பண்ணி ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பண்ணலாம் அப்படின்ற முடிவில் அவங்க இருக்கும்போது பல நாடுகள்கிட்டையும் கூப்பிடுவாங்களே, எங்க நீங்க வாங்க சேர்ந்துக்கலாமா சேர்ந்து செய்யலாமா அப்படிங்கிறது போல, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா துருக்கி, கிரீஸ் அப்புறம் ஜெர்மனி, என்னப்பா கிரீஸ் அழுத்தழுத்து சொல்ற அப்படின்னா, கிரீஸும் துருக்கியும் வந்து எளியும் போனையாட்ட இந்தியா பாகிஸ்தான் மாதிரி எப்படி இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அடுப்பிஞ்சிஸ்டம் செய்கிறாங்க அது எப்படி வரும் அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் ஓகே, இவங்களாம் நாட்டோ நாடுகளில் ஒன்றா தான் இருக்காங்க, அதனால ஜெர்மனி வந்து உருவாக்கக்கூடிய அடுப்பிஞ்ச சிஸ்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நாடுகளும் இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ஆனால் இது இன்னொருத்தவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறாங்க, யார் ரஷ்யாவான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, அவங்க பாட்டுக்கு சிவனின்னு ஒரு வாரமாக இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் அவங்க வந்து இவங்களை பிடிச்சிருவாங்க அது வேற கதை.
பட் ஆனால் இது பிடிக்காத நபர் யாருன்னா இவரும் நேட்டோவில் தான் இருக்கிறாரு, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரான்ஸ். ஏன்னா அவங்க தரப்புல ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சில கூட்டத்தை சேர்த்துனாங்க ஃப்ரான்ஸு, அதுக்கு வந்து உழை வச்சு விட்டாங்க. அதனால் ஃப்ரான்ஸோட மிக முக்கியமான கோரிக்கை என்னென்னா, இந்த அமெரிக்கா கிட்டேருந்து மற்ற நாடுகள் கிட்டேருந்து எங்கே கொடுங்க கொடுங்கன்னு கேட்காம நம்மளே செய்யணுங்க எல்லாத்தையும் அப்படிங்கிறது போல ஒரு கருத்தெடுத்து முன் வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த சிஸ்டமில் யாரும் வந்து சேராமல் இப்போ ஜெர்மன் தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமில் சில நாடுகள்லாம் வந்து சேருதுன்னா பிரான்ஸ் ஓரம் கட்டுறாங்களா அப்படிங்கிறது போல ஒரு கேள்வி வருது. பட் இதுக்கு பிரான்ஸ் வந்து என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல, பொறுத்து இருந்து பார்ப்போம். அவங்களோட முடிவு மாறுதான், ஜெர்மனோட வந்து சேர்றாங்களா இல்லை அவங்க தனியாக ஒரு கூட்டம் சேர்த்துறாங்களா, இதனால நாட்டோ பிளவுபடுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வருது. எதுனாலும் பொறுத்து இருந்து பார்த்தோம்னா இன்னொரு 10 மாதம் 15 மாதம் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. யூஎஸில் வந்து எலெக்ஷன் வந்துச்சுன்னா ட்ரம்ப் அவர்கள் ஜெயிச்சார்னா நாட்டோலேருந்து பியூஸை பிடிங்கிட்டாங்க, அமெரிக்கா வெளியே போகுதுன்னு சொன்னாங்கன்னா இங்கெல்லாம் கொலாப்ஸ் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. பட் எதுனாலும் யூகங்கள் தானே, பொறுத்து இருந்து பார்ப்போம். அப்புறம் கடைசி செய்தி, இந்த பதிவு முடிக்கிறதுக்கு முன்னாடி, செனிகல்னு ஒரு நாடு இருக்கு, இது ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய நாடு, எக்கோவாஸ் அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு நாடு தான். இந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போசிஷன் லீடரை கூட ஜெயிலில் போட்டிருந்தாங்க, நீ எலெக்ஷன் நிற்க தகுதி இல்லைப்பா அப்படிங்கிறது போல. ஏன்னா அங்கே இருக்கிற மக்கள்லாம் அவருக்கு தான் ஓட்டை போட்டுருவாங்க அப்படிங்கிறது போல. பட் இருந்தாலும் இப்போ ஆளுங்கின்ற அரசாங்கம் அவர் கூட ஜெயிலில் போட்டிருந்ததுனால அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் மிக அதிக அளவில் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இது இந்த வாரத்திலே நம்ம ரெண்டாவதா பார்க்குறோன்னு நினைக்கிறேன், அதாவது போன வாரம் கம்பேர் பண்ணும்போது இது ரெண்டாவது செய்தியாக பார்க்குறோன்னு நினைக்கிறேன். செனிகளில் தொடர்ந்து போராட்டங்கள் வெடித்த வண்ணம் இருக்கிறது, இதனால ஆட்சி கவிழ்ப்பு செனிகளில் ஏற்படுமா? ஒரு வேளை அப்படி நடக்கும் பட்சத்தில் சாது, புர்கினா ஃபாசோ, மாலி, நிஜர், பக்கத்தில் இருக்கக்கூடிய செனிகள் அப்படிங்கிறது போல வந்துடுமா அப்படின்ற கேள்வி வருது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத சில மாதம் வெயிட் பண்ணோம்னா தெரிஞ்சிடப்போகுது இல்லையா? அதனால் இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. இந்த பதிவு நல்லா இருந்துருக்குன்னு நம்பிக்கையில் அடுத்து போயில உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை பை. அப்புறம் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.